husband, please catch what the woman trying to tell you. She wants a love from you. மொதல் மொதல் காதலிக்கும் போது அந்த கிளிப்பு அந்த அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஒளி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரமா எனக்கு போன பேசுவாளா அவர் குரலை கேட்கலாமான்னு போன் அடிப்பீங்க. இவர் போன் அடிப்பாரு 9:00 க்ளோஸ் பிள்ளைங்க போட்டு காசு போட்டு 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 அடிப்போம். இப்ப அவ கெஞ்சிக்கிட்டு போறா, அவன் போன் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அதுதான் நம்மளும் செய்யறோம். இதுக்கு காரணம் அந்த அன்புக்குள்ள நம்ம போகல. நம்ம எல்லாரும் கல்யாணம் முடிக்கும் போது தேவனோட சன்னிதானத்துலதான் கல்யாணம் பண்ணோம். அந்த அன்புக்கு அதிபதி இயேசு தன்னையே பலியாக கொடுத்தாரு. அந்த அந்த பணி நேரத்துல பலி கொடுக்கறதுக்காக வேண்டி நம்மளை பலி கொடுக்கறதுக்காக வேண்டி நம்மளை காப்பாத்துறதுக்காக வேண்டி அந்த கல்யாண நேரத்துல போனார். அவர் பலி கொடுத்தாரு. அன்பு என்னன்னு நம்மளுக்கு உணர வச்சது அந்த தேவன் தான். அந்த அன்புக்குள்ள நம்ம போறதுனாலதான் இந்த கசப்பு, வெறுப்பு, சண்டை, சச்சரவு, சந்தேகம், ஏமாற்றுதல் இதெல்லாம் செய்யறோம். எவ்வளவு நாளாச்சு இந்த அன்புக்குள்ள நீங்க போய் மனக்கசப்பா? டெய்லி பிரேக்ல எடுத்தாக்க ஒரு 4 தான் வரும். நீங்க பார்த்தவங்கள பாக்குறீங்களே, தலையில மணி அடிச்சுட்டு ஊத்திட்டு போறாங்க. ஆனா நம்ம மட்டும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் வசனத்தை எடுத்து படிச்சு அவரு அன்புக்குள்ள நம்ம போய் அவரோட வார்த்தை என்ன நமக்கு சொல்றாருன்னு கேட்காம போய்கிட்டே பிஸி 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 பிஸி, ஆனா இதை மட்டும் தட்டிட்டு உட்காந்துருப்போம். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இங்க ஒரு டக்கு 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 டக்குன்னு போயிடுறோம். அவரு காத்துட்டு இருக்காரு அந்த அன்பு சட்டங்கள். அந்த அன்பு இல்லாதனாலதான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது. அந்த அன்புக்குள்ள போவோம். கடைசியா எப்ப நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்க? இல்லையா, அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. தேவ ஆவியானவர் என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கும் போது கண்டிக்கிறாரு, அன்பு செலுத்துறாரு, ஆலோசனை சொல்றாரு. காலையில எந்திரிச்சு அவரோட வசனத்துக்குள்ள தியானம் பண்ணும்போது இந்த அன்புக்குள்ள நம்ம போகும்போது அந்த அன்பு நம்மளை உருவாக்கும் போது அந்த கசப்பு அந்த வெறுப்பு வராதுங்க. கீழ்படிதல், அன்பு செலுத்தணும். சரி, அவரு தான் அப்படி செஞ்சிட்டாரு, அவங்க தான் அப்படி செஞ்சிட்டாங்க. சரி, ஆண்டவர் ஆறுதல் சொல்றது, ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்றது நம்ம கேட்கும் போது அந்த அன்புக்குள்ள போகும்போது நம்ம நம்மளே ஒரு தேவன் மனுஷனா மனுஷியா மாத்திக்கிறோம். ஏன்னா தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கறது அதுதான். அப்ப நீங்க சண்டை போட அவசியம் இல்லையே. ஜெபிக்கும் போது அவர் ஆலோசனை சொல்லும் போது அவரு உள்ள நீங்க மூளைக்கு இருக்கும் போது நீங்க மாறுவீங்க. நல்ல மனவனா மனைவியா மாறுவீங்க. கடைசியா எப்ப அந்த அன்புக்குள்ள நீங்க போனீங்க? அன்றோட விலகி இருக்கிறீங்களா? அதனால உங்க குடும்ப வாழ்க்கை பிழிஞ்சு இருக்க அந்த அன்புக்குள்ள போங்க. அந்த அன்புக்கு இன்னையே இல்லை. அழுகணுமா? அழுகணும் சொல்லுங்க. அந்த அன்புக்காக அந்த அன்பு கொடுத்ததுனாலதான் இந்த மன வாழ்க்கை வந்துச்சு. அந்த அன்புக்குள்ள போகாதனாலதான் தவறுகள் நடக்குது. பிசாசுக்கு அவனுக்கு இடம் கொடுக்குறோம். அந்த அன்புக்குள்ள போகும்போது
கிருமினை வராது. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்குவோம், அது சலசலப்பு இருக்குது. நம்ம யாருமே 100% மனைவி 100% இல்லை, கணவன் 100% இல்லை, பெர்ஃபெக்ட் இல்லை. தேவனோட உதவினால, தேவனோட வசனத்தினால, தேவனோட வசனத்தின் மூலம் நம்ம ஆழமாக போகிறனால, அவர் கொடுக்குற ஆலோசனையினால நம்ம நல்ல மனைவியாக நல்ல கணவனாக இருக்க முடியும்.